பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், நம்ம வந்து நேர்முக தேர்வுக்கு எப்படி தயாராகலாம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் வந்து தமிழக அமைச்சரவையிலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நிறைய இதுக்கு முன்னாடி இப்போ சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வந்து இன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கேட்டு விசாரித்த போது இந்த தமிழக அமைச்சரவையிலேருந்து 2-3 கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்கும் கேட்குறாங்க அப்படிங்கிற பதிலை சொன்னாங்க. ஸோ அதற்காகத்தான் இந்த காணொலியும் கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம அப்டேட்டடாக எடுத்த வந்து நோட்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து 1-5 நிமிஷம் கூட இருக்காது. அதனால் இதை படித்து வச்சிட்டிங்கன்னா இன்டர்வியூவில் வந்து இது கூட தெரியாமல் கூட நீங்கள் நிற்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து இன்டர்வியூக்கு தயாராக நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ அமைச்சரவை லிஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம். அதே போல் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிக்கல ஆசைப்பட்றேன். அக்னாலஜி மாடுக்கு கார்டு வந்து இப்போ தான் எல்லாருக்கும் பாதி பேருக்கு வந்துருக்கு. இனிமேல் வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு வரல அப்படின்னு அது ஒரு பெரிய மனக்கவலையாக இருக்காதிங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்டர்வியூக்கு எப்படி தயாராகலாம் அப்படிங்கிறத தயார் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ வந்து இந்த தமிழக அமைச்சரவை லிஸ்ட்டு அப்டேட்டட் லிஸ்ட்டும் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு அமைச்சரவை, ஸோ முதலமைச்சர் வந்து MK ஸ்டாலின், பொது நிர்வாகம், இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, அகில இந்திய பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மாற்றுத்திறனாளிகள் நலன், இது எல்லாமே வந்து யார் கீழே இந்த துறைகள் இருக்குன்னா முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களின் கையில் தான் இந்த துறைகள் இருக்குது. அப்புறம் வந்து இவர் ரீசெண்டாக வந்து சின்ன மாற்றம் செஞ்சாங்க. உதயநிதி ஸ்டாலின், அதாவது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு அமலாக்கத்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு அமலாக்கத்துறை ஒதுக்கியிருக்காங்க. துரைமுருகன் அவர்களுக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சர், பள்ளிவேல் தியாகராஜன் வந்து நிதி ஃபைனான்ஸ் மற்றும் மனிதவள மேலாண்மை, அது ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது ஃபைனான்ஸ் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நிதி மற்றும் மனித மேலாண்மை துறை பள்ளிவேல் தியாகராஜன். KN நேரு வந்து அவர்களுக்கு வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். ஐ பெரியசாமி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். ஐ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். இதெல்லாம் ரீசெண்டாக மாற்றினாங்க, அதனால் ரெட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். பொன்முடி அவர்களுக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சரிங்களா. ஸோ அப்போனா வந்து அன்பில் பொய்யாமல் என்னங்க அமைச்சர் அப்படிங்கிறது வரும். ஸோ பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் சரிங்களா. அதுவும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். AV வேல் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், MRK பன்னீர்செல்வம் வந்து வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர், KKSSR ராமச்சந்திரன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர், தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர், S ரகுபதி சட்டத்துறை அமைச்சர், சு முத்துசாமி வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர், KR பெரியகருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர், தாமோ அன்புரசன் ஊரக தொழில்துறை அமைச்சர், MP சாமிநாதன் செய்தித்துறை அமைச்சர், கீதா ஜீவன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர், அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளம் மீனவ நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், RS ராஜகணேசன் வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர், கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் சீர்மரபணி துறைகள் ஒதுக்கீடு, KRாமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர், RS சக்கரபாணி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல்துறை அமைச்சர், செந்தில் பாலாஜி மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை அமைச்சர், R காந்தி கைத்தறி ஜவுளித்துறை ஒதுக்கீடு சரிங்களா. R காந்தி அவர்களுக்கு கைத்தறி ஜவுளித்துறை, மா சுப்பிரமணியம் வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, P மூர்த்தி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர், SS சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர், PK சேகர்பாபு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர், சாமு நாசர் பால்வளத்துறை அமைச்சர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இவர் வந்து பொன்முடி அவர்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர். ஸோ ரெண்டும் குழப்பிக்காதீங்க. பொன்முடி அவர்களுக்கு வந்து உயர்கல்வித்துறை, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சரிங்களா. சிவா மெய்யநாதன் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் சரிங்களா. சிவா வி மெய்யநாதன் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர், CV கணேசன் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், CV கணேசன் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், மனோ தங்கராஜ் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், மா மதிவேந்தன் பணத்துறை அமைச்சர், என் கைல்வெளி செல்வராஜ் அதாவது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் ஒரு தடவை நல்லா உதடவாக ரீட் பண்ணி இல்லாட்ட பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அமைச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் தமிழக அமைச்சரில் வந்து, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஸோ ஒரு தடவை நீங்கள் பேப்பரை எழுதி பார்த்துட்டு இதையும் படிக்க வச்சுங்க இன்டர்வியூக்கு. ஸோ இதே போல் வந்து அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ சம்மந்தமாக எந்த தகவல் வேணும்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காணொலியில் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்தமான டேட்டாவோட நம்ம வீடியோ பண்ணலாம். வேறு எதுவும் அதாவது நிறைய பேருக்கு நம்ம கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தோம் அக்னாலஜ்மெண்ட் கார்டை பற்றி. ஸோ அக்னாலஜ்மெண்ட் கார்டு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு சொல்லலை.
இப்போ தான் ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதனால் வந்து யாரும் எனக்கு வரலன்னு கவலைப்பட வேண்டாம். ஸோ இதுதான் என்னுடைய வீடியோஸும் நிறையா கமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கால் டிக்கெட்டு வந்து இன்னும் யாருக்கும் வரலங்க. அதுவும் சில பேர் எனக்கு வரலன்னு கால் டிக்கெட் வரலன்னு கேட்குறாங்க. கால் டிக்கெட்டு இன்னும் யாருக்கும் வரல. அக்னாலஜிமெண்ட் பேருக்கு பாதி பேருக்கு தான் வந்திருக்கு. ஒன் பை ஒன்னாக வந்து இப்போ தான் ஓராளுக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இது போன்ற காணொலிகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.